ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலான்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் மூணு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஆனியன் சிறுசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பத்து முந்திரி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு தக்காளி நீங்கள் எப்படி வேணும்னா கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அது எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம் அதோட இஞ்சி பூண்டு ஃபேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க நான் அது வந்து காட்டலை அதோட காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு நான் வந்து சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஞ்ச மிளகா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதோடு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் இது வடிகட்ட வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கிரேவி எடுத்து கிரேவி சூடு ஆறுனதுக்கப்புறமே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயிலையே ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு ரெண்டு ஸ்பூன் ப பட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம் பட்டர் தானேங்க ரொம்ப முக்கியம் நேம்லேயே என்ன இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா அப்போ பட்டர் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ சாப்பிடும்போது அந்த பட்டரோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும் ரொம்பவே கருக விடாதீங்க அதோட கால் டீஸ்பூன் ஜீரகம் பே லீஃபும் ஒன்று அதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க நம்ம அந்த மிக்சியை கழுவியும் இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம வந்து திக்காக விடக்கூடாது ஏன்னா இது கொதிக்கும் போது நம்ம மூஞ்செல்லாம் தெரிக்கும் வெளியெல்லாம் தெரிக்கும் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த கடாயெல்லாம் சுற்றி எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா க அதில் எல்லாமே அப்படியே தீஞ்சி போன மாதிரி இடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஸ்டவ்வை பாருங்கள் கொதிக்கிறது கொதிக்கும் போது வெளியெல்லாம் அடிக்கும் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ பன்னீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பன்னீர் வந்து அப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கீங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாஃப்ட்னஸ் வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பட்டரில் லேசாக ஃப்ரை பண்ணி போடலாம் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இது நம்ம அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க இதோடு வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கஸ்தூரி மேத்தி சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கும் அதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் கையிலையே இது வந்து கூடுதல் சுவை கொடுக்கும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது இதோடு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து இன்னுமே இதை கூடுதல் சுவை கொடுக்க இந்த இதை வந்து இந்த டேஸ்ட்டை வந்து என்கான்ஸ் பண்ண நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம் நீ ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கிரேவியோட கலரே மாறிடுங்க நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி பால் காய்ச்சல் இல்லைங்களா அதில் ஏ அந்த ஆடை வரும் மேலே ஏடு மாதிரி வரும் அந்த வந்து எடுத்து வச்சு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கணும் வெளியே வைக்கக்கூடாது அதை நம்ம சேர்த்து வச்சுட்டு கூட அதை நம்ம வந்து மிக்சியில் அரை அரைச்சிட்டோம்னா இது மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வருங்க இப்போ அதை கூட அந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி சுட சுட சப்பாத்தியோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குதுங்களா பார்க்கும்போதே அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது அதிகம் ரேட்டுங்க ரொம்ப ரேட்டாக தான் இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பன்னீர் பட்டர் மசாலான்னு ரொம்பவே பிடிக்கும் நானோடையும் சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்